Welcome to JSethu channel. இன்னைக்கு நாம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா செட்டிநாடு ஸ்டைல்ல மஷ்ரூம் கிரேவி எப்படி செய்யறது அப்படிங்கறத பார்க்க போறோம். இந்த கிரேவி வந்து சப்பாத்தி, பூரி, நான் இதெல்லாம் வந்து சூப்பரான ஒரு சைட் டிஷா இருக்கும். இந்த கிரேவி எப்படி செய்யறதுன்றதை நாம பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நான் வந்து மஷ்ரூம் கிரேவிக்கு ஒரு 400 கிராம்ஸ் போல மஷ்ரூம் வந்து நல்லா க்ளீன் பண்ணி இந்த மாதிரி நீலவாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 கிராம்பு எடுத்திருக்கேன். அடுத்து ஒரு 2 பட்டை லவங்கப்பட்டை எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது பிரிஞ்சி இலை 1, 3 ஏலக்காய், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம். அடுத்தது காய்ந்த மிளகாய் வந்து ஒரு 9 மிளகாய் எடுத்திருக்கேன், சின்னதாக இருக்குன்னு. அடுத்தது 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா எடுத்திருக்கேன். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கசகசா எடுத்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்திருக்கேன். இப்போ இதையெல்லாம் நம்ம வந்து ஒரு பேன் எடுத்து ஸ்டவ்வில் வச்சுட்டு இதையெல்லாம் நம்ம வறுத்து எடுத்துக்க போகிறோம். எல்லாத்தையுமே நம்ம ஒன்றாவே போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் பொன்னிறமாக வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. நல்ல ஒரு வாசனை வரும் பாருங்கள், தனியா ஸ்மெல் வரும் உங்களுக்கு. அந்த ஸ்டேஜ் வரைக்கும் வறுத்துட்டு எடுத்து இப்போ நம்ம ஆற வச்சிடலாம். இதை இப்போ அதை நல்லா நம்ம ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு இந்த மாதிரி பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு பேன் எடுத்து ஸ்டவ்வில் வச்சுட்டு ஒரு 1/2 கிளாஸ் போல் தண்ணி ஊற்றிக்கலாம். அந்த தண்ணியில் வந்து கொஞ்சமாக சால்ட் போட்டுக்கோங்க. சால்ட் போட்டுட்டு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த தண்ணி வந்து கொதிக்கிற ஸ்டேஜ் வந்த உடனே நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற மஷ்ரூம் வந்து இதில் போட்டுக்க போகிறோம். மஷ்ரூமை இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 நிமிஷம் இருந்தால் போதும் ஸ்டவ்வில். அதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கீழே இறக்கி வச்சிடலாம். இப்போ வந்து இந்த மஷ்ரூமில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை இதில் போட போகிறோம். இந்த மசாலா தூள் இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இது அப்படியே வந்து ஒரு 10 மினிட்ஸ் போல் அப்படியே நல்லா ஊறட்டும். அப்போ தான் இந்த மஷ்ரூமில் இந்த மசாலாவெல்லாம் நல்லா உங்களுக்கு ஊறி வரும். இப்போ இதை தட்டு போட்டு நம்ம மூடி போட்டு மூடி வச்சுடுவோம். ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். இது அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு கடாயை எடுத்து ஸ்டவ்வில் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்ச உடனே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டுக்கோங்க. அடுத்தது ஒரு 5 பூண்டு பல் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி இதோட ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து ஒரு பச்சை மிளகாய் இதோட நம்ம சேர்த்துக்க போகிறோம். அதையும் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து உங்களுக்கு ஆப்ஷனல் தான். காரம் கூடுதலாக வேணும்னா நீங்கள் இந்த பச்சை மிளகாய் போட்டுக்கலாம், இல்லைன்னா வேண்டாம்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிடலாம். இதை இது வந்து கொஞ்சம் காரசாரமாக இருந்தால் நல்லாயிருக்கும் இந்த கிரேவி. அதுக்காக தான் நான் ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து ஒரு 2 பெரிய வெங்காயம் ஃபைனாக சாப் பண்ணி இதோட ஆட் பண்ணிக்கோங்க. இந்த வெங்காயம் வந்து நல்லா உங்களுக்கு ப்ரௌனிஷ் கலரில் வதங்கி வரணும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் இதை நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த மாதிரி நல்லா வதங்கின உடனே இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மஷ்ரூமை இதோட நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். இது வந்து 10 மினிட்ஸ் நம்மளுக்கு ஊறிடுச்சு. இப்போ இந்த வெங்காயத்தோடு நம்ம ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இது கொதிக்கும் போது பார்த்தீங்கன்னா இதோட ஸ்மெல்ல அவ்வளோ தூக்கலாக அவ்வளோ நல்லாயிருக்கும். வீடே வந்து அப்படி ஒரு வாசனையாக உங்களுக்கு இருக்கும். அந்த மிளகு, தனியா, மசாலா ஐட்டம், சீரகம் இதெல்லாம் சேர்ந்து ஸ்மெல் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. இப்போ வந்து கொஞ்சம் கொத்தமல்லி கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க.
ஜஸ்ட் வந்து ஒரு 3 மினிட்ஸ் இல்லைனா 4 மினிட்ஸ் உங்களுக்கு கொதிச்சாலே போதும். ஒரு கிரேவி பதம் வர வரைக்கும் நீங்கள் ஸ்டவ்வில் வச்சுருந்தா போதும் இதுக்கு. இப்போ வந்து இந்த சால்ட்டு எந்த அளவுக்கு இது தேவைன்றதை பார்த்துட்டு இப்போ நம்ம தேவையான அளவுக்கு சால்ட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி நம்ம கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துருக்கோம், அதனால் பார்த்துட்டு போட்டுக்கோங்க. சால்ட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இப்போ கடைசியாக வந்து நான் ஃபைனாக சாப் பண்ண வெங்காயத்தால் இதில் போட்டுக்கிறேன். அவ்வளோதாங்க, சூப்பராக நம்மளுக்கு கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்லேருந்து இதை இறக்கி வச்சிடலாம். சுட சுட சப்பாத்தி, பூரி, பரோட்டா இதுக்கெல்லாம் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டோன்னா செமையாக இருக்குங்க இது. இப்போ இந்த கிரேவிக்கு வந்து நான் நான் செய்திருக்கேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. அவ்வளோ டேஸ்டியாக, அவ்வளோ நல்லா இருந்தது. ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்களும் செய்து பாருங்கள், எப்படி இருந்ததுன்றது எனக்கு கமெண்ட் பாக்ஸாக சொல்லுங்கள். ரொம்பவே உங்களுக்கும் இது பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.